எங்க சார் இத்தனை நாள் அரண்டு போய் இருக்காருங்க, வெளியில வந்து அப்படியே ஒரு பதட்டம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க, ஆனா உள்ள ரொம்ப மறந்துட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து சோதனை வருது இவங்கிட்ட. நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்கங்க. நீ 1000 தடவை சொல்றீங்க அந்த ஆள்கிட்ட, ஸ்டாலின் கிட்டேயோ உங்க கட்சிக்காரங்கிட்டயோ பேசுங்க, அவங்க சொன்னதை தான் திருப்பி 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 இந்த உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசுவாங்களே தவிர அது யாரு என்னங்கிறத இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து எல்லாம் மொத்தமா சேர்ந்தது தான் மத்திய அரசு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்குகின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் தலைவங்க அவங்க உள்ள பிரதம மந்திரி தான், அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனா அதுல உள்ள தனித்தனி அமைப்புகள் வந்து இயங்குது, அவர் சொல்லி செய்யறாங்க அப்படிங்கிறத விட அது கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து நீதிபதி இருக்காங்க, கோர்ட் இருக்கு. அப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் தவறு செய்கிறான், தொடர்ந்து செய்கிறான், கோடிக்கணக்கான பணம் வந்து அங்கே இன்வெஸ்ட் உள்ளே போகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ள அமைப்பு தான் இந்த ஐடி, அமலாக்கத்துறை, ஈடி, என்ஐஏ, இப்படி எல்லாருமே வந்து அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது அவர் கண்ட்ரோலில் இருக்கு, மோடி கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்காக மோடி போய் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எப்பா இந்த ஊருக்கு போ, இத்தனை பேரை நீ ரைடு பண்ணுன்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், இப்போ இதை வந்து எப்படி செந்தில் பாலாஜியை மாட்டி விட்டாங்க, செந்தில் பாலாஜியை ஏற்கனவே அமலாக்கத்துறை உள்ள உளவுத்துறையெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு போகுது. அவங்களுக்கு மக்கள் கொடுக்குற இந்த இதை நீங்கள் தானே மாட்டி விட்டீங்கடா, ஆர்எஸ் பாரதி மூலம் உதயநிதி ஸ்டாலின், உங்கள் கட்சிக்காரங்க தானே செந்தில் பாலாஜியை மாட்டி விட்டீங்க, இப்போ எதுக்கு மோடி மோடின்னு மோடியை போய் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா இவன் செய்கிற தப்புன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நம்ம என்னமோ நம்ம இதை செய்ய தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோங்கிற மாதிரி திமுக ஸ்டாலின் வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் 1000 தான் சொல்லுங்க, இப்போ வந்து எப்போ கலையும்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனநிலை போயிட்டாங்க. வேதனைங்க, எவ்வளோ எத்தனை நாளைக்கு கரண்ட் பில்லை வந்து 1000 1000ஆக கட்ட முடியும்? இன்னைக்கு காய்கறி ரேட்டு என்ன ரேட்டு? ஒரு காய்கறி வாங்கி நீ சாப்பிட முடியலாங்க, அப்படி நிலமையில மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் மட்டும் உட்காந்து ஆட்சியில் இருக்கணுமா, எப்போ ஆட்சி கலையும்னு கேட்குறான், ஓப்பனாக கேட்குறான், திமுக ஆட்சி எப்போ கலைக்கப்படும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனநிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாங்கன்னா ஒரு ஓட்டு கூட இவருக்கு கிடைக்காது, அந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ சொன்ன மாதிரி. அதுதானே உண்மை. அப்புறம் எதுக்கு மோடியை போட்டு நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க? நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துருக்கான், அதுதான் உண்மை. நல்லவனாக இருந்தது தான் உன்னை காப்பாற்றுவான, கண்டிப்பாக கடவுள் காப்பாற்ற மாட்டாரு. ரெண்டாவது பெரிய ஞானிகளோட இதெல்லாம் சாபமெல்லாம் வாங்கிட்டீங்க, அதெல்லாம் உங்களை வந்து கேட்காம விடாது.